வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்த நேயர்களுக்கும் கோடான குறை ரசிகர்களுக்கும் இன்னைக்காக சார் நான் சார் முதல் கேள்வியாக வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இது வந்து பெரும்பான்மையான வந்து இப்ப இருக்க ஆளுங்கட்சியோட வழியில் இருக்கு நல்ல ஒரு பலமாக இருக்காங்க இருந்தாலும் இருநூத்தி எழுபத்தெட்டுல இருந்து இரநூத்தி எண்பத்தெட்டு வரைக்கும் அவங்களோட பெரும்பான்மை அமைப்பக்கூடிய நிலமை இருக்குது இருந்தாலும் நார்த்தில் சில இடத்துல சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அது அவங்க கேர்ஃபுல்லாக இப்போ வந்து அவங்க நிலமை ஏன்னா காங்கிரஸும் பலம் பெற்றிருக்கு ஸோ பாவனில் முன்னில்லாத நிலமையில் இப்போ ஒரு பெரிய நிலைமைக்கு அவங்களும் வந்திருக்காங்க உள்ள நார்த்தில் சில இடங்களில் இவங்களுக்கு சில மாநிலங்கள் ஒத்துழைக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கிறதுனால அந்த டைமில் கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்புகள் வரலாம் ஆனால் இந்த மதிப்புகள் இவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்புகள் இருக்குது அதே நேரத்தில் சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபி ஸோ சவுத்தில் சில இடங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அது மூலிமா இன்னும் இவங்களுக்கு வலுவைகள் ஏற்படுமே தவிர அது இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி இது இது மூணாவது தடவை வெற்றி அடைஞ்சது இது வரைக்கும் யாரும் இல்லை அப்படி இது வெற்றி தான் அவருக்கு பெரிய ஒரு மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு நிலமை இருக்குது உலகத்திலே வந்து மூணாவது தடவை யாருமே நின்று இருக்க மாட்டாங்க ஏன்னா உலகத்திலே மூணாவது தடவை அதுக்கான வழிகள் கிடையாது ஆனால் நம்ம கண்டில மூணாவது தடவையாக வந்து நின்று அதுக்கான செயல் பண்ண அப்படின்ற ஒரு நிலமை இருக்கிறத சொல்லலாம் ஸோ ஹேட்ரிக் வெற்றியை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலான்றது நம்ம இது பண்ண ஆனாலும் எதிர்கட்சி வந்து இன்னும் ஒரு பெரிய பலத்தில் தான் இருக்காங்க ஸோ எதிர்கட்சிகள் பலமாக காங்கிரஸ் வந்து இன்னும் ஒரு பெரிய வந்து வந்துருக்கு அது கூட்டணிகள் சில மாநிலத்தில் சில மாநிலத்தில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு பிஜேபிக்கு வாய்ப்புகள் உண்டு சில மாநிலத்தில் கூட்டணிகள் வேறு மாதிரியாக அமையக்கூடிய நிலைமையும் இருக்குது அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கு தான் இவங்களுக்கு வலுவுகள் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறார் ஏன்னா காங்கிரஸ் மாநிலங்கள் வந்து ஓப்புகள் அதாவது முக்கியமான ஒரு மாநிலம் ஒன்று இருக்குது அந்த மாநிலத்தில் வந்து எப்பவுமே வந்து சீட்டு அதிகம் அங்கே தான் ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் தொண்ணூறு சீட்டு வரும் ஓகே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தொண்ணூறு சீட்டா இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் வந்து நமக்கு அந்த மாநிலம் கொஞ்சம் வலு அந்த இடத்துல இவங்க பெற்றுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரி எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு கணிதம் இருக்குன்றத சொல்லலாம் சார் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் யார் சார் பி எம் கேண்டிடேட் அக்கோங்க நீங்கள் எழுதிங்க இப்படி ஒரு அவங்களும் இருக்கார் அந்த பெண்ணும் இருக்காங்க அது இல்லாமல் இன்னொருத்தரை நியமிப்பாங்க அந்த இன்னொருத்தரை நியமிக்க சொல்ல அவர் வருவார் அதுக்கான வழி இருக்குது இருந்தாலும் பெண்ணுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓ நெக்ஸ்ட்டு இதில் அந்த பெண் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் தடவை காங்கிரஸ் உட்காரத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்றதை சொல்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து அதிமுக வந்து கண்டிப்பா நின்னா தான் பலம் பெறும் கூட்டணிகள் உடஞ்சா கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் தெரியும் நிறைய கட்சிகள் மாறுபட போகுது நிறைய கட்சிகள் மாறி மாறி கூட்டணி அமைக்க போறாங்க எதிர்பார்க்காத மாற்றங்கள் மாற்றங்கள் வரத பார்க்க போறோம் அந்த நிலையை பார்க்க சொல்ல நமக்கு தெரியும் அதனால தமிழ்நாடு அரசியல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போறோம் சார் வர இருக்கும் தேர்தல்கள்ல தமிழ்நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்கும் சார் எதிர்கட்சிகள் பலத்தை பொருந்து இருக்கு அந்த எதிர்கட்சிகள் பலத்தை பொருந்து இருந்தாலும் வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஒத்துமாற்றமாக மக்களோட நிலம மாறலாம் ஸோ அதனால நிலைகள் வந்து இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஸோ அதனால எதிர்கட்சியோட பலங்கள் வந்து நம்ம பார்க்கறது நல்லது சார் நிறைய மர்மங்கள் இந்த உலகத்தில் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பிரமிடு இந்த பிரமிடுக்குள்ள அப்படி என்னதான் சார் இருக்கு என்னெல்லாம் இருக்கு ஒரு காஸ்மிக் லெவலோட எனர்ஜி காஸ்மிக் லெவலில் எனர்ஜி வந்து நம்ம ஆகாயத்துலேருந்து வரக்கூடிய தன்மை அதாவது நமக்கு மேல்லோக்கத்திலேருந்து வரக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்க நம்மளால் ஆகாயத்துலேருந்து வரக்கூடிய அந்த தன்மை காஸ்மிக் தன்மைக்கு ஏற்ற மாதிரியாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கு அது உடல் கெட்டுப்போகாமல் இருக்கக்கூடிய நிலைமையை உருவாக்குகிறது உடல் வந்து கெட்டுப்போகாமல் இருக்கணும் அதே நேரம் வாழக்கூடிய தன்மையாக இருக்கணுன்றது தான் அந்த அறைகள் அமைக்கப்பட்டது அந்த அறைகளில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய காற்று அமைப்புகள் உண்டு ஸோ அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பிறகு இருபத்தஞ்சி டிகிரி டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிஸில் இருக்கும் அதனால வேர்வை வராது வழி வராது அந்த இடம் வந்து அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு மன்னன் வாழ்ந்து வழி பண்ணும் செயல் பண்ணும் நிலைமை இறக்குறப்போ ஒரு காலகட்டத்தில் சிலருக்கு நோய்கள் ஏற்பட்டுச்சு சில வழியான நோய்கள் ஏற்பட்டப்போ அவங்க இறக்கக்கூடிய தன்மைகள் வந்தப்போ அந்த இறந்த பொருள் வந்து திரும்பி வரும் இந்த இறந்த உடல்கள் திரும்பி உயிர் பெற்றோம் அப்படின்ற ஒரு நிலைமையை அவங்க மனசில் ஏற்று சில வழிகளை அமைக்கிற அதில் முக்கியமான ஆளுகள் இறக்க சொல்ல அந்த முக்கியமான பிரமிடா சில இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க சில இடத்துல இறந்த பிறமையெல்லாம் அமைக்கப்பட்ட இறந்தது எல்லாமே உள்ளே வந்து புதைக்கப்பட்டது தான் வேறு எதுவும் இல்லை இறந்த மனித உடல்கள் பெண் உடல்கள் எல்லாமே அது பதுக்கப்பட்ட வாசன திரவியங்கள் இந்த வாசன திரவியங்கள் மூலயமா சில பொருட்கள் நமக்கு வழி பண்ண மூலயமா அவங்க அந்த காலத்திலே ஒரு விதமான ஒரு நூலால் அமைக்கப்பட்ட ஒரு துணியை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த துணியை உடலில் சுற்றி அதுக்கான வழி பண்ணி அந்த வாசக தினைகள் சொல்ல அந்த உடல் கெட்டு போவாது அப்படின்றத அவங்க வழிமுறையாக இது பண்ணி அதில் அடக்கம் பண்ணியிருக்காங்க அந்த அடக்கம் பண்ணதில் முக்கியமான ஆட்கள் ஒரு முக்கியமான ராணி முக்கியமான வழிகள் அவங்கள சில ஒரு பக்கமாகவும் அவங்கக்கிட்ட வாழ்ந்தவங்களை ஒரு பக்கமாகவும் இதை அடக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறார் இதோட ரகசியங்கள் வந்து அந்த வாழக்கூடிய நிலமையாக இருக்கிறதா அந்த பிரமிட் அந்த காஸ்மிக் நவர்த்தியோடய எனர்ஜி புரியுதாங்க எப்படி நம்ம கலசத்துலேருந்து எனர்ஜி மேலே போதும் அந்த எனர்ஜியோட லெவலை வந்து அவங்க காஸ்மிக்கள் வாங்குகிறோம் அந்த எனர்ஜியில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்றத அதே சைஸ் தான் அமைக்கப்படுது ஒரு கோயிலோட தத்துவம் தான் அதில் அமைக்கப்பட்டிருக்குன்றதை எழுதியிருக்கு வேறு எந்த ஒரு பயமும் இல்லை இருந்தாலும் நிறைய விஷயங்கள் போகிற காலத்தில் இன்னும் சில பிரமிட்லேருந்து சில பொருட்களை எடுப்பாங்க அதை இருக்க சொல்ல நமக்கு நிறைய அகழ்வாராய்ச்சியிலேருந்து பெரிய மாற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதை பார்க்க போகிறோம் சார் இந்த அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்க இல்லைங்களா சார் இந்த அகழ்வாராய்ச்சியுடைய பலன்கள் என்னென்ன சொல்லுற சார் அகழ்வாராய்ச்சின்றது முன்னாடி இருக்கக்கூடியது அதாவது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நம்ம இன்னைக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க யார் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாங்கன்றதை எடுக்க ஆரம்பித்தோம் ஆனால் இந்த உலகத்தோட வழி நிறைய பற்றி அகசியம் நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ரெண்டு நட்சத்திர கோள்கள் ரெண்டு நட்சத்திர கோள்கள் வந்து ஒன்னா ஜாயின் சொல்ல பத்திக்கிது அந்த பத்திரிகுன்னு வந்து விழுந்த ஒரு கோல் தான் பூமி ஸோ இந்த ரெண்டு நட்சத்திர கோளும் ஒன்றா பத்திக்கின்னு அது கீழே விழுந்து அது வந்து நெருப்பு மண்டலமாக உருவாகி அந்த நெருப்பு மண்டலத்துலேருந்து நெருப்பு அணையக்கூடிய நிலைமையாக வழி பண்ணது தான் இந்த கோல் இந்த கோல் தான் பூமியாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த பூமி மூணு தடவை கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு தடவை இந்த பூமி வந்து ஒவ்வொரு டைம்லேயும் வந்து ஒரு எர்த்குயிக் வந்திருக்கு ஒரு மிகப்பெரிய வழிகள் வந்து சில மக்கள் வந்து இறந்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் இயர் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பூமி வந்து உருவாக்கக்கூடிய நிலைமை இருந்தாலும் இந்த பூமியோட தன்மையிலேருந்து மனிதன் உருவாக்கப்பட்டது மனிதனோட செயல்கள் மிருகங்கள் வழிகள் எல்லாமே உருவாகி செயலில் வந்திருந்தாலும் மனிதன் ஒரு பர்ட்டிகுலர் டைமில் உருவாகும் அந்த பர்டிகுலர் டைமில் ஒரு மிருகத்தில் வந்து வருது ஆனால் அகசியம் என்ன சொல்கிற ஒரு பர்டிகுலராக மனித இனமே இருந்திருக்கு ஒரு மனித இனமே ஆனால் அது பேசக்கூடிய தன்மை இல்லை பேசக்கூடிய நலில் ஆனால் பார்க்கத்துக்கு வந்து அந்த காலத்தில் வந்து நமக்கு முடி வெட்ட மாட்டோம் வழி பண்ண மாட்டோம் அது குரங்கு இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும் அதனால் சயின்ஸில் வந்து குரங்கு சம்மந்தப்பட்ட வழியில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அது மனிதனுடைய நிலையே இருக்குது ஏன்னா மனிதனுக்கும் குரங்குக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு இன்னும் அந்த வித்தியாசங்கள் இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு நிலைமையாக இருக்குது ஒரு ஆய்வு காலத்தில் மனிதன் ஒரு கூட்டமாக வாழ்ந்த ஒரு நிலையை கண்டு ஒரு பர்டிகுலராக ரெண்டு லட்சம் மில்லியன் இயர் இருந்தாலும் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு தெளிவான வழி கிடைச்சிருக்கு மனிதனுக்கு அதுலேயும் இருபத்தி நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் மனிதனோட செயல் வந்து வழியாக வந்திருக்கு அதுலேயும் பதினஞ்சாயிரம் வருஷத்துல தான் முழுமடைஞ்சிருக்கு ஸோ இந்த பதினஞ்சாயிரம் வருஷத்தில் பர்டிகுலராக எட்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறமா தான் மனிதனோட பரிமாற்றங்கள் மனிதனுடைய செயல்கள் எல்லாமே நல்லாக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த எட்டாயிரம் வருஷத்துல இருந்தால் பாடல்கள் வழிகள் நம்மளோட லாங்குவேஜ்கள் உருவாக்கப்பட்டது மொழிகள் வலன்கள் எல்லாமே வந்து எட்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறமா தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டதுன்றதை சொல்கிறாராங்க சரி சரி இப்போ இந்த செல்ல பிராணிகள் வளர்ப்பு வந்து நிறைய வித்தியாசமான பிராணிகள்லாம் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நாய் பூனை எல்லாம் தாண்டி எலிகள் வளர்க்குறாங்க சிங்கம் புலி கூட வளர்க்குறாங்க சார் வீட்டில் எந்த மாதிரியான செல்ல பிராணிகள் வளர்க்கலாம் வளர்க்கக்கூடாது செயல் தாங்க கூட அந்த காலத்தில் கிராமமாக இருந்தது ஸோ மக்கள் வாழக்கூடிய நிலைமை மக்கள் குறைஞ்ச ஒரு மக்களாக இருந்தாங்க ஸோ மக்களை சுற்றி வாழக்கூடிய பிராணிகள் தான் நம்ம எடுத்துக்கணும் மீதி எல்லாம் ஒயில் டேனிமலா வச்சுட்டோம் மிருகம் லைக் இப்போ சிங்கம் புளி இதெல்லாம் நம்ம வந்து வழிக்கு வந்து சேர்ந்தாரு என்னதான் நம்ம அதுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாலும் என்ன தான் அது வழிமுறைகளை நம்ம வந்து கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்தாலும் அதோட செயல் எப்போயுமே தான் இருக்கும் ஸோ எனக்குமே அது ஆபத்தான செயல் நமக்கு ஆபத்து இல்லாத ஒரு செயலாக இருக்கக்கூடிய மாடு பசு என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரியான மிருகங்கள் நாய் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆபத்து இல்லாத ஒரு விஷயங்களாக இருந்தது அதுதான் மக்கள் வந்து தோற்றத்துக்கும் சில உணவு முறைக்கும் இந்த கோழி ஆடு இதெல்லாம் உணவு முறைக்காக அந்த காலத்தில் நம்ம வளர்த்து செயல் பண்ணிக்கலாம் அப்படியாப்பட்ட இதை தான் நம்ம வளர்க்க முடியுமே தவிர பெரிய மிருகங்களை நம்ம வளர்க்க முடியாது அது இல்லாமல் இந்த காலத்தில் சிட்டியில் வளர்க்குறது கொஞ்சம் க பக்கத்து வீட்டில் இருக்கவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது ஸோ டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையை செய்கிறது தான் நமக்கான வகைகள் அதுக்கு தகுந்த மாதிரியே வளர்த்துக்கிறது தான் நமக்கு நல்லது பெரிய வைல்டு இப்போ அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வைல்டு அனிமல் வளர்க்கறதுக்கு வந்து தனி இடமே கொடுப்பாங்க கவர்மெண்ட்டே அலர்ட் பண்ணும் ஸோ அவங்களுக்கு என்ன வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க வீட்டிலேயே சிலர் வளர்க்குறாங்க இப்போ டுபாயெலாம் எடுத்திங்கனிங்கன்னா சிறுத்தை சிங்கம் இதெல்லாம் வீட்டு உள்ளே வளர்ப்பாங்க சில அரசராக இருக்கக்கூடிய வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் நம்ம அரசராக வாழ்ந்த காலத்துலேயும் இதெல்லாம் இருந்தது அதனால் தான் கொடி வச்சுருந்தாங்க புரியுது அந்த மாதிரி அவர் ஒரு மீன் கொடி வச்சுருந்தாங்க கொடி வச்சுருந்தாங்க இதெல்லாம் எதுக்கு புளிக்கொடிலாம் வச்சுருந்தாங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு இது யானைகள் அதிகமாக வச்சுருந்தாங்க சோழ மன்னர்கள் பார்த்திங்கன்னா யானைகள் அதிகமாக வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் எது வந்து ஒரு கப்பல் வந்து சரக்கு வந்ததுன்னா அந்த காலத்தில் வண்டி கிடையாது ஸோ ஒரு பலகையில் சரக்கெல்லாம் அடுக்கி வச்சு அதை கட்டி யானையால் தான் கட்டி எடுத்துன்னு வருவாங்க அந்த காலத்தில் யானையை வேலைக்கு வச்சுருந்தாங்க அது பேர் தான் யானையை தான் யானை கவனின்னு சொல்லுவாங்க யானை பாகன் கவனின்றது பாரிஸோட பேர் வந்து யானை கவனி எலிஃபென்ட் கேட் சொல்லுவாங்க ஸோ அந்த யானை கவனி சொல்றதுக்காக தான் யானை போல அமைக்கப்பட்டு யானை போல உருவம் போல அமைக்கப்பட்டு அதை வலிச்சின்னு வருவான் ஆர்பார்லேருந்து நமக்கு வந்து சிட்டிக்கு எடுத்துன்னு வரக்கூடிய நிலமை வச்சிருந்தது யானைகளை வந்து அந்த காலத்தில் இதுவாக வச்சுருந்தாங்க அது மாதிரியாக சில பிராணிகள் வந்து நமக்கு கண்ட்ரோலில் வரும் சில பிராணிகள் கண்ட்ரோலில் வராது அதை நம்ம வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க சார் திருஷ்டி கழிக்கிறதுக்கு நிறைய வழிகள் எங்கே பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க திருஷ்டி கழிக்கிறது எப்படின்னு அகஸ்தியர் என்ன சொல்கிறாரு சார் சில விஷயங்கள் சில விஷயங்கள மூட நம்பிக்கையாக இருக்குது சில விஷயங்கள் வழியாக இருக்குது சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனோட நில நல்ல வேலை செஞ்சுருப்பான் சில மந்த நிலைமை ஏற்பட்டும் நேரம் டாக்டர் போனால் ஃபீவர் இருக்காது தலைவலி இருக்காது எதுவும் இருக்காது ஆனால் ஒரு மந்த நிலமையாக இருப்பாங்க நல்ல படிக்கிற பசங்களாக இருப்பாங்க ஒரு கேர்னஸாக இருப்பாங்க ஒரு ஷே எந்த இதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலமையாக இருப்பாங்க அந்த மாதிரி நிலைமை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பசங்களை திருஷ்டி எடுக்கிறது நல்லது வீட்டில் சில பொருட்கள் தங்காது சில இன்சிடென்ட் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் வருது சின்ன 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 வருது அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில இதுதான் திருஷ்டின்னு சொல்லுவாங்க மனசில் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டோட திருஷ்டிகள் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா எதனா சண்டைகள் வருது வாக்குவாதங்கள் வருது இந்த மாதிரி வர சொல்ல முக்கியமான ஒரே பழம் எம்மிச்ச பழம் தான் இது வந்து மெசேஞ்சர் எந்த ஒரு பொருள் நீ நினச்சி சொல்றியோ அந்த பொருளை எடுத்து வெளியே எடுத்துரும் எந்த பொருள் வந்து செய்யணுமோ இது வந்து தாந்திரிக்கும் பயன்படுத்தலாம் இதுக்கும் பயன்படுத்தலாம் அதனால் தான் எழுச்ச திருஷ்டிக்கலாம் ஸோ பழத்துக்கு மட்டும்தான் எல்லா சக்தியும் உண்டு எஞ்சி பழத்தை சுத்தி போட்டுக்கினாவே போதும் அது இல்லாமல் கற்பூர ஆர்த்தி எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா இந்த கற்பூர ஆர்த்தி எடுக்கிறாங்கன்னா திருஷ்டி கடவுளுக்கே வந்த சிலைக்கே வந்து திருஷ்டி வந்துடும் போதும் அந்த ஒரு இது ஆகிட அப்படின்னால்தான் இந்த திருஷ்டி இருக்காங்க நல்ல வீடுகள் வழிகள் எல்லாம் பண்ண சொல்ல திருஷ்டிகள் இது ஒரு திருஷ்டிகள் அமைப்பு வந்து சில விஷயங்கள் எல்லாமே ஒரு குழந்தை பிறந்து வீட்டுக்கு வந்தால் கூட ஒரு திஷ்டி எடுக்கிறாங்க ஏன்னா அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு நினைக்கிறது அதே மாதிரியா வீட்டில் வந்து கல்யாணம் ஆகி வந்தாலும் ஒரு ஆர்த்தி கற்பூர ஆத்தி எடுத்து ஆழம் சொல்லுவாங்க ஆள ஆத்தி எடுத்துருப்பாங்க அதை எடுத்துக்கிறதுக்கான வழி எதுக்குன்னா ஒரு திருஷ்டி எடுக்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தான் ஆனால் மூட நம்பிக்கை இல்லாமல் இந்த விஷயங்கள வந்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணுறதெல்லாம் பொய்யான விஷயம் சாதாரண விஷயமாவே நம்ம திஷ்டி எடுக்கிறது ஒரு நல்ல பலன கொடுக்கலாம் அதான் சொல்லுவாங்க அன்றாடம் ஒரு எளிய வழி வழி வரைக்கும் போதும் பருவத மலையின் சிறப்புகள் என்னென்ன சார் பருவத மலை மட்டும் இல்லை பொதுவாகவே மலை ஏறுறதுக்கான காரணம் என்ன காஸ்மிக் லவலோட எனர்ஜி அதிகமாக இருக்கும் இந்த காஸ்மிக்லகோட எனர்ஜி அதிகமாக இருக்க சொல்ல தியான வழிமுறைகள் வந்து சித்தியாகும் ஸோ நமக்கு தியான வழிமுறைகள் சித்தியாகிறதுக்கு சான் இந்த மலைகள் ஏறுறோம் இந்த மலைகள் ஏறுறதுல அதுவும் பர்வத மலை வந்து நல்லா ஆயிட்டு ஸோ அந்த மலை ஏறுது திருவண்ணாமலையிலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் அந்த பருவதமலை இருக்குது ஸோ அந்த பருவதமலை மேலே ஏற சொல்ல நமக்கு சக்திகள் அது இல்லாமல் எனர்ஜி எப்போயுமே ஒரு மலை ஏறிட்டு வந்தாவே காஸ்மிக் லெவலோட எனர்ஜி வந்து உடம்பு நல்லாக்கிடும் அந்த என அதனால தான் திருப்பதிக்கு போக சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து திருத்தணி போக சொல்கிறாங்க எதுக்கு இதெல்லாம் போகிறோன்னா நம்ம எனர்ஜி மலையாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போய்ட்டு தான் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இழந்த எனர்ஜி இப்போ கூட நம்ம ரிசீசனும் சில கோயில்லாம் மலை வர சொல்ல கண்டிப்பாக நல்ல வழி கிடைக்கும் ஸோ அதனால்தான் எல்லா மலையாக இருக்கக்கூடிய இடத்துல தான் தெய்வங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த எனர்ஜிகள் இருக்குது அந்த காஸ்மேட் அதனால தான் இமயமலையில் இன்றைக்கு வரைக்கும் அவ்வளோ கூட்டங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஏன் இவ்வளோ சாமியார்கள் போய் உட்காராங்க இவ்வளோ தெய்வங்கள் போய் இருக்குன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா அந்த எனர்ஜி இவ்வளோ சித்தர்கள் அங்கே வாழறாங்கன்னா அவ்வளோ எனர்ஜி இருக்குது ஸோ உலகத்தில் முக்கியமான சித்தர்கள் அத்தனை பேருமே ஆதிசங்கர்லேருந்து மிகப்பெரிய பிறந்த சித்தர்கள்லேருந்து இருந்து எத்தனோ வழியாக இருக்குங்க அத்தனை பேருமே அகஸ்தியர் கூட இருக்குங்க நம்ம போகர் கூட இருக்குங்க எல்லாமே இமயமலைக்கு போய்ட்டு வந்திருக்காங்க ஏன்னா அந்த மௌனசுரப்பா அந்த இடத்துல சுற்ற சொல்ல மிகப்பெரிய லெவல் எனர்ஜி உடலை வந்து வலிமையாக்குது உடம்போட அந்த எனர்ஜின்றது அந்த காஸ்மிக் எனர்ஜி உடம்பு காற்று தான் இந்த காற்று தான் இந்த சுவாசத்தை வந்து யார் வந்து அழகாக வந்து அந்த சுவாசத்தோட நிலையை புரிஞ்சிக்கிறானோ அவன் உடல் வந்து வலிமையாயிடும் தான் நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்கிறோம் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பிரணாயணம் இந்த பிரணாயணம் பண்ண சொல்ல மனுஷனோட உடல் நிலைமை மாறுது தன்மை மாறுது மைண்ட் வேவரிங்லேருந்து கிடையாது அதனால்தான் மலை ஏறி அந்த பூஜை பண்ண சொல்ல நிறைய பேர் அந்த மலை அதுலேயும் பருவத மலை ஏறுறப்போ மேலே போனீங்கன்னா கடபாறை இருக்கும் அந்த கடபாறை ஏறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா மன்ற மனுஷன இது வரைக்கும் யாரும் கீழே விழல அதுதான் தெய்வ பலம் அந்த காஸ்மிக் எலர்ஜியோடய எனர்ஜி ஸோ அந்த தெய்வ பலம் அங்கே இருக்குது சின்ன குழந்தைங்கலேருந்து எழுபது வயசு ஆளுங்க வரைக்கும் ஏறுவாங்க மேலே ஒரு கட்டையை பிடிச்சு நேருவாங்க தான் சதகிரி மலை சதுரகிரி மலை போனீங்கன்னா அதுலேயும் அந்த மாதிரி தான் ஏறுவாங்க அந்த மாதிரி ஏறக்கூடிய நிலைமை அவர் சொல்லலை ரெண்டாவது அதர் கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் சொல்லுவாங்க ஃபாரின் கண்ட்ரிலாம் மலை ஏறி வரேன் ட்ரக்கிங் அந்த மாதிரி தான் இது ட்ரக்கிங் உடல் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கிறது தான் இந்த ட்ரக்கிங் ஸோ இது கண்டிப்பாக பண்ணுறது தான் நல்லது இன்னும் நிறைய பேர் போயிட்டு இருக்கவும் இன்னும் நல்ல ஒரு அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும்ன்றத நான் சொல்கிறேன் சார் வழக்கம் போல இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப பொறுமையாக தெளிவாக ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் வந்த டிவி நேருக்கும் கோடான கோரி ரசிகளுக்கும் இன்னும் நிறைய இருக்கு அகசல் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சௌந்தர்யா சிவராஜ்